வெல்கம் டு கேடி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, வடிவேல் ஹீரோவா நடிச்சு அடுத்து ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தியும், கே எஸ் ரவிக்குமார் ஹீரோவா நடிச்சு அடுத்து ஓடிடியில ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தியும், அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான டேட்டை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கான குரூப்பை டெலகிராம்ல கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் இந்த மாசம் ட்விட்டர்ல புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோல அவர் சொந்தமா வீடு கட்ட ஆசைப்பட்டதாகவும், அதே மாதிரி அவர் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் குடி போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட மதில் சுவத்தை அரசியல்வாதிகள் ஆக்கிரமிச்சுக்கிட்டதாகவும், இதை அவர் தட்டி கேட்கல ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பிரச்சனையை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாரு. அப்பதான் தெரிஞ்சது இது ஒரு படத்தோட கதை அப்படின்னு. இந்த படத்து பேர் தான் மதில். இந்த படத்துல கே எஸ் ரவிக்குமார், மயம் கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஜி5 ஒரிஜினல் மூவியா கொண்டு வர போறாங்க. ஏப்ரல் 14 அன்னைக்கு இந்த படத்தை ஜி5ல டைரக்டா பிரீமியர் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை ஏப்ரல் 14 அன்னைக்கு டைரக்டா ஜி5ல பிரீமியர் பண்ண போறாங்க. சூப்பர் குட் பிலிம் ப்ரொடக்ஷன்ல ஜீவா, அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடிச்ச படம் தான் களத்தில் சந்திப்போம். இந்த படத்தை ஏப்ரல் 14 அன்னைக்கு ஜி தமிழ்ல பிரீமியர் பண்ண போறாங்க. அதுக்கான ப்ரோமோ எல்லாத்தையுமே ஜி தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோவை பார்த்தவங்க யாரும் வச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்தை ஓடிடியில பார்க்காம மிஸ் பண்ணவங்களுக்கு ஏப்ரல் 14 இன்னைக்கு ஜி தமிழ்ல வருது, போய் பாருங்க. டெய்லி நம்ம டிவி ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்குள்ள கண்டிப்பா ஒரு இடத்துலயாச்சு வடிவேல் சாரோட பேச பாத்துருவோம். அப்படி யாராச்சும் அவரோட காமெடியை பார்க்காம டிவி ஆஃப் பண்றதானா, இன்றைய தலைப்புச் செய்திகள் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நியூஸ் சேனல்ல தான் பாத்திருப்பாங்க. அவரோட காமெடிய ஏதாச்சும் ஒரு சேனல்லையாச்சும் கண்டிப்பா போட்டுருவாங்க. அவ்வளவு திறமை இருந்தும் இந்த சமயத்துல அவருக்கு பட வாய்ப்பு கிடைச்சி ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கறது தான் அவரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கிற வருத்தம். இந்த வருத்தத்தை போக்குற விதமா அவர் ஹீரோவா நடிச்சு அடுத்ததா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. வடிவேலோட நாய்சேகர் அப்படிங்கிற கேரக்டரை மறக்கவே முடியாது. இந்த நாய்சேகர் இந்த பேரையே தான் டைட்டிலா படத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த படத்தை சுராஜ் டைரக்ட் பண்றாரு. இவர் யாருன்னா அலெக்ஸ் பாண்டியன், சகலகலா வல்லவன் இந்த மாதிரி காமெடி படங்களையும் கொடுத்துருக்காரு. தலைநகரம், மருதமலை இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களையும் கொடுத்துருக்காரு. இவர் டைரக்ஷன்ல தான் இந்த நாய்சேகர் படத்தை எடுக்க போறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம யூடியூப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.